வணக்கம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் சாயப்பா சொல்லும் வார்த்தை உனக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வார்த்தையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இதை கேட்டால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்பது சத்தியமான உண்மை. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து சந்தோஷங்களை இழந்து மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கை அமையாதா என்று வேதனையோடு நீ ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். வெறுப்போடு உன்னை விட்டு சென்ற உன் துணை மீண்டும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமான அன்போடு உன்னை தேடி வரமாட்டாரா என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் தோல்விகளோடு கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறாயே ஒழிய எந்த தெய்வமும் கை கொடுக்கவில்லை என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய். கண்மணியே, வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒன்றுதான். அந்த இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து காத்திருந்தால் அதில் தோல்வி கிடைக்கும் என்பது உண்மைதானே. எதையும் எதிர்பார்க்காமல் தெய்வம் நல்ல காலம் வரும்போது எனக்கு அத்தனையும் சரி செய்யும். இன்று நான் துன்பப்பட்டால் நாளை சந்தோஷம் அடைவேன். இன்று சந்தோஷமாக இருந்தால் இந்த சந்தோஷத்தை எப்படி நிலை கொள்வது என்பதை யோசித்து நீ ஒவ்வொரு காரியத்திலும் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கவும் வேண்டும். அவசரப்பட்டால் வாழ்க்கை அனைத்தும் நிலை குலைந்து போய்விடும். இப்படி அவசரப்பட்டு நீ விட்ட வார்த்தையால் தான் இன்று நீ தனி மரமாக நின்று தவிக்கிறாய். மேலும் மேலும் இதை நீ நிரூபித்துக் கொண்டே இருக்காதே. பொறுமையை வளர்த்துக்கொள். உன் மனதில் நல்ல எண்ணத்தை கடைபிடித்து வா. உனக்கு சரியில்லை என்று தோன்றும் நபரை தள்ளி வைத்து பார். எப்போதும் உடன் வைத்திருந்தால் உன் வாழ்க்கை வீணாகும் என்பதை அறிந்து கொண்டால் உடனடியாக அந்த காரியத்தை நீ செய்துவிடு. பொறுமையாக உறவுகள் வேண்டும் என்று நீ இருந்தால் உன் வாழ்க்கையை நீ இழப்பாயே ஒழிய அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும். உறவுகளுக்காக பார்க்காதே. உன் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்காகத்தான் அனைத்தும் என்பதை உணர்ந்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பார். எப்போதும் தேவையில்லாத விஷயத்தை தலையில் போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டிருக்காதே. யார் எதை சொன்னாலும் மனதில் குழப்பத்தோடு இருக்காதே. என்றும் உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கிறது என்பதை இனிமேலாவது புரிந்து கொள். உன் துணையின் மனதில் இப்போது காதல் உருவாகி இருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? நீதான் என் குழந்தையே. பிரிந்து இத்தனை காலம் ஆகியும் என் நினைவு இல்லாமல் என் துணை இருக்கிறார் என்று நீ நினைப்பது தவறு. அனுதினமும் உன்னை மட்டுமே நினைக்கும் உன் துணையின் மனதில் மீண்டும் காதலை உருவாக்கியது நீதான் என்பது சத்தியமான உண்மை. எங்கு இருந்தாலும் விரைவில் உன் துணை உன்னை தேடி வருவார் என்பது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு காத்திரு. நீ காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையின் உயர்வு என்பதை மறந்து விடாதே. நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.